ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அப்புறம் பாப்பாவோட லன்ச் பாக்ஸும் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சிருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க இன்றைக்கி செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி நாள் நைட்டே இந்த கிட்னி பீன்ஸை நான் வந்து தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன் கூடவே விசிலும் போட்டுட்டேன் காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு இது அப்படியே அடுப்பில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அரிசிக்கு தான் உல வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சுண்டல் ஊற வச்சுருந்தோம்ல அந்த கிட்னி பீன்ஸ் சுண்டல் அந்த சுண்டலையும் நான் வந்து அடுப்பில் ஏற்றிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலான்றப்ப கொஞ்சமாக ஒரே ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக பட்டாணி மட்டும் இருந்துச்சு சரி இதை வச்சு ஒரு கொஞ்சமாக வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி தான் செய்யப்பறேன் அதுக்கு வந்து இதை கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பாத்திரத்தையும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இதுவும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காலையில் வந்து கம்பங்குள் செய்யலான்ட்டு கம்பங்கூள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து கிட்னி பீன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அது பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சரி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கம்பங்கூழ் செய்யலான்னு பார்த்தா கிட்னி பீன்ஸே அதிகமாக இருந்துச்சு நான் வந்து கம்பங்குளுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டிருக்கேன் கம்பங்குளுக்கு கரண்டி அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு இந்த மாவை கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கலாம் மாவுகளை மாவில் வந்து கட்டிகள் படாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் அப்போ தான் கம்பங்கள் குடிக்கும் போது நல்லாயிருக்கும் கட்டியாக இருந்துச்சுன்னா குடிக்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணியும் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து கம்பம் மாவு இதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கைவிடாமல் கிண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கம்பங்கஞ்சி வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப சுலபமாக ஈஸியாக வெந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் அது வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நீங்கள் கொஞ்சம் திக்காகும் போது உங்களோட ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்தில் வந்துடும் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு திக்காக வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்தாவே போதும் நமக்கு வந்து கம்பங்கூழ் தயாராகிடும் இப்போ வந்து கம்பங்குளும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியெலாம் ஏற்கனவே வேக வச்சுருந்தோன்னே அதுவுமே ரெடி ஆகிடுச்சி நம்ம பயருமே ரெடி ஆகிடுச்சி எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வடிகட்டி ஒரு ஓரமாகவும் வச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க பேனில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன சுடானோன்னா சீரகம் குட்டி குட்டியாக நறுக்கின சாரி சீரகம் இல்லை சோம்பு சோம்பு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சமான அளவு தான் செய்கிறோம் நீங்கள் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீட் நீட்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இதை வந்து இது பண்ணிக்கலாம் இந்த பயரையும் வடிகட்டி உரமா வச்சுட்டேன் இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்ததுனால பாதி தக்காளி மட்டும் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இருந்தால் தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழனுக்கு உப்பு சேர்த்து தான் நம்ம அவிச்சிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கூட தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் நல்லா வந்து அந்த காரம்லாம் பிடிக்கிறதுக்காகண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே கிட்னி பீன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிட்னி பீன்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு மசித்தா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அது எங்கே போச்சுன்னு தெரில டக்குன்னு காணும் காலையில் அவசரத்துக்கு சரி நான் கரண்டியில் மசிச்சுட்டேன் மசிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒன்றரை கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மாவை வந்து ஒரு உருண்டை பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இதில் கொஞ்சம் எண்ணெயுமே சேர்த்துக்கிட்டேன் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து ரெடியாக இருக்குது இந்த மாவை வந்து கோதுமை மாவுக்குள்ளே டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபை உள்ளே வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு முறை கோதுமை மாவுக்குள்ளே இந்த மாவை அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை தேய்ச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க அந்த தோசைக்கல்ல இந்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ இல்லை வெண்ணெய்யோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இன்னைக்கு நெய் தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த இந்த அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பின்னாடி அடுத்து உடனே திருப்பி போட்டேன் டக்கு டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து வெறக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பின்னாடி சைடில் நெய் அப்ளை பண்ணாமல் அந்த கரண்டியோட பேக் சைடே வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே தோசைக்கல்லில் நெய் ஒட்டி இருக்கும்ல அது நம்ம திருப்பி திருப்பி போடும்போது எல்லா பக்கமும் திரும்ப ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நாளாக கட் பண்ணி பாப்பாக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த நம்ம ஏற்கனவே மூடி வச்சுருந்தோம்ல பட்டாணிக்கு வேகிறதுக்காக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான தயிர் சாதத்துக்கு தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம் தாளிக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடாணோனா கடுகு கடுகு புரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக மாறினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க சாப்பாடு ஆற வச்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து ஒரு வாட்டி இதில் வச்சு மசிச்சுக்கிட்டேன் மசிக்கும் போது உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தயிரை தான் இப்போ வந்து இந்த சாதத்தோடு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இதில் பால் சேர்க்கவே இல்லை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் இந்த பா இந்த தயிர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பால் சேர்த்துக்கல அப்படியே டைரக்டாக தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இல்லைனா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தயிர் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு அடுத்து நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானோடனா கடுகு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில்லை ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே வீட்டில் ரெண்டு பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பீட்ரூட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே இதில் நான் வந்து காரம் சேர்க்கல பீட்ரூட்டில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டாவே போதும் சூப்பராக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சுலருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக பீட்ரூட் தயாராயிரும் இப்போ வந்து ஆம்லேட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கூடவே வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கணும் இதை நல்லா அடிச்சடிச்சு கலக்கிறதுல தான் நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா புஷுன்னு வரும் நான் வந்து தேவையான அளவு உப்பும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இதை வந்து அடிச்சடிச்சு நல்லா கலந்துக்கணும் கலந்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கலந்த ஆம்லேட்டுக்கு ரெடியாக இருக்கிற முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் பரப்பி விட்டுட்டேன் பரப்பி விட்டுட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் அங்கே வந்து ஆம்லேட் ஆகட்டும் இங்கே பாருங்கள் பீட்ரூட்டும் சூப்பராக தயாராகிடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இதை வந்து பரிமாறிடலாம் இப்போ வந்து பீட்ரூட்டும் தயாராயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்லேட் பார்க்கலாம் அது எப் அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு ஆம்லேட் வந்து நம்ம ஊற்றின உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பியாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இல்லைன்னா பிஞ்சிரும் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வேகணும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆம்லெட் இப்போ வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஆம்லேட் தான் பண்ணியிருந்தோம் இதில் வந்து ரெண்டு போட்டிருந்தால முட்டை அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பாதி பாதி எடுத்துக்குவோம் நம்ம இந்த சுண்டல் பண்ணியிருந்தோம்ல அந்த சுண்டல் எடுத்துக்கிட்டேன் அந்த சுண்டல் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சமையல் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்தாச்சு கூடவே பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்த கிருணி பழம் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே கட் பண்ணியாச்சு மார்னிங் கம்பங்கஞ்சி செஞ்சிருந்தோம் ஆனால் வந்து காலைல சாப்பிட முடியல அதனால் அது நைட்டுக்காக நான் அது அப்படியே மேலே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இப்போ வந்து மத்தியானத்துக்கு வந்து தயிர் சாதம் கொஞ்சமாக பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பீட்ரூட் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்